மரணமே உனக்கு மரணம் இல்லையா? அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சில வகை பயங்களும் அவற்றை மேற்கொள்ளும் வழிகளும் பகுதி 8. மரணமா? பயப்படாதிருங்கள். சிந்தனையின் தொடர்ச்சி. நித்திய மரணம், அதாவது முடிவற்ற மரணம், இதை பற்றித்தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 3:36, மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் என்று இயேசு கூறுகிறார். நிலை வாழ்வு, அதாவது நித்திய ஜீவன் இருக்கின்ற பொழுது நித்திய மரணமும் இருக்கிறது என்று விவிலியம் கூறுகிறது. மரணத்தின் போது மனிதனுடைய உடல், அதாவது சரீரம், மண்ணோடு சேர்கிறது. ஆவி கடவுளிடம் செல்லுகிறது. ஆத்மா நியாயம் தீர்க்கப்பட்டு நித்திய வாழ்வை அடையும். பரிசுத்தவான்கள் நித்திய வாழ்வையும், பாவிகள் நித்திய மரணத்தையும் அடைவார்கள். ஒருவரியில் சொல்ல வேண்டுமென்றால், தூய உள்ளத்தோர் முடிவில்லாத வாழ்வையும், பொல்லாதவர்கள் பாவிகள் நித்திய மரணத்தையும் அடைவார்கள். நரகத்தில் பாவிகள் அனுபவிப்பதுதான் நித்திய மரணம். இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், அவர்களுக்கு கிடைப்பதுதான் நித்திய மரணம். நித்திய வாழ்வை நான் கொடுப்பேன் என்பது இயேசு நமக்கு கொடுத்த வாக்குறுதி. இந்த வாக்கு தத்தத்தை ஏற்று கொள்ளாதவர்களுக்கு கிடைப்பதுதான் நித்திய மரணம். யோவான் எழுதிய நற்செய்தி 8:24 இதில் நாம் வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்று இயேசு கூறுகிறார். மத்தேயு 25:31-46 மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு என்ற அதிகாரத்தில், கடைசி நாளில் வானத்தூதர்கள் மனிதர்களை செம்மறி ஆடுகள் போலவும் வெள்ளாடுகள் போலவும் பிரிப்பது போல் பிரிப்பார்கள். மானிட மகன் நீதி தீர்ப்பு வழங்குவார். 46 ஆகவே நீதிமான்கள் முடிவில்லாத வாழ்வுக்கும் பாவிகள் நித்திய மரணத்திற்கும் செல்வார்கள் என்று வாசிக்கிறோம். திருவெளிப்பாடு 21:8, மானிட மகனை விசுவாசிக்காதவர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய நெருப்பு கந்தகத்தில் என்கின்ற பாதாளத்திலே தூக்கி எரியப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்திய மரணத்தை அடைவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நித்திய மரணத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள ஒரே வழி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது. இதை தவிர வேறு வழி இல்லை. நாம் அனைவரும் மீட்பு பெற இயேசு கிறிஸ்துவின் பெயரை தவிர வேறு பெயர் நமக்கு அருளப்படவில்லை. ஆகவே இந்த பூமியில் நாம் வாழுகின்ற பொழுதே ஆவியில் மறுபிறப்பு அடைந்தவர்களாக வாழ வரம் கேட்போம். நித்திய மரணத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்வோம். சாவை வென்று உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு நமக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார். விலகியிருப்போம், விழிப்பாயிருப்போம், இறைவனில் இணைந்திருப்போம். இதுவும் கடந்து போகும். நன்றி.